ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் இரண்டு முக்கியமான செய்தி வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. என்னென்னா, கால்நடை பராமரிப்பு உதவியாளர் தேர்வு வந்து நடக்கப்பட்டு இருந்த தேர்வு வந்து இப்போது ரத்து செய்யப்பட்டதுக்கான போராட்டம் நடந்தது. அதை பற்றிய செய்திகள் வந்து விரிவாக வந்து என்ன அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. மற்றும் இன்னொரு செய்தி, யூபிஎஸ்சி தேர்வு வந்து அதை பற்றிய வழிமுறைகள், அதை பற்றிய சில இது வந்து அந்த யூபிஎஸ்சி தேர்வு பற்றி வந்து சில விஷயங்கள் வந்து தற்போது கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம சேனலில் முக்கியமான செய்திகள் வந்து அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். எனவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் மற்றும் இது போக தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். எனவே வீடியோ பிடிச்சிருந்தோம்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உடனுக்குடன் வரக்கூடிய செய்திகளை மறவாமல் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. யூபிஎஸ்சி வேலைவாய்ப்பு அறிவிப்பு 2021 முதல் 30 பணியிடங்களுக்கு உடனே விண்ணப்பியுங்கள். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆனது அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட சமீபத்தில் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டு இருந்தது. அதில் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் பணிகளுக்கு என 30 காலி பணியிடங்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டு இருந்தது. வேலைவாய்ப்பு செய்திகள் 2021. யூபிஎஸ்சி வேலைவாய்ப்பு விவரங்கள். மார்ச் 1, 2021 தேதியினை பொறுத்து அதிகபட்சம் 62 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். மத்திய அரசின் ஏதேனும் ஒரு அமைச்சகத்திலோ அல்லது துறைகளிலோ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் ஆகவோ அல்லது அதற்கு இணையான பதவியினை வகித்து ஓய்வு பெற்றவராக இருக்க வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆகியவற்றின் மூலம் பதிவாளர்கள் தேர்வு செய்யப்படுவர். TN Job, FB Group, Join Now. விண்ணப்பிக்கும் முறை. ஆர்வமுள்ளவர்கள் மார்ச் 1, 2021 அன்றுக்குள் அறிவிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள தங்களின் விண்ணப்பங்களை அனுப்பிட வேண்டும். அதற்கான அவகாசம் முடிவடைய உள்ளதால் விரைந்து விண்ணப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Application form and official notification for UPSC recruitment 2021. கோவை. கால்நடை பராமரிப்பு உதவியாளர் நேர்முக தேர்வு ரத்து, விண்ணப்பதாரர்கள் போராட்டம். Web team. Published 27 February 2021 3:41 p.m. Coimbatore applicants involved in the struggle as the interview was cancelled. தேர்தல் அறிவிப்பு காரணமாக கோவையில் நடைபெறவிருந்த கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணிக்கான நேர்முக தேர்வு ரத்து செய்யப்பட்டதால் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் வேலைக்கு டாடாபாத் பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் நேர்முக தேர்வு நடைபெறும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டு அழைப்பானை அனுப்பப்பட்டிருந்தார். இந்நிலையில் நேற்று மாலை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அட்வர்டைஸ்மெண்ட். இதனால் இன்று நடைபெற இருந்த நேர்முக தேர்வு தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்படுவதாக அப்பள்ளியில் அறிக்கை ஒட்டப்பட்டிருந்தது. இதனால் நேர்காணலுக்கு வந்த 100க்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக இது போன்று ஏதாவது ஒரு காரணம் காட்டி நேர்முக தேர்வை ஒத்திவைத்து வருவதாகவும், தற்பொழுது ஒட்டப்பட்டுள்ள இந்த அறிவிப்பில் அடுத்த நேர்முக தேர்வு என்றைக்கு நடத்தப்படும் என்ற தேதி குறிப்பிடப்படவில்லை என்றும் தெரிவித்தனர். இது போன்று ஒவ்வொரு வருடமும் நேர்முக தேர்வு ஒத்தி வைக்கப்படுவதால் வயது வரம்பு தாண்டி செல்வதாகவும், இதனால் வேலை வாய்ப்பு கிடைக்காமல் போவதாகவும் அவர்கள் கூறினர். எனவே அதிகாரிகள் உடனடியாக அடுத்த நேர்முக தேர்விற்கான தேதியை அறிவிக்க வேண்டும் என்றும், அப்போது யாரேனும் புதிதாக விண்ணப்பித்திருந்தால் எங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்தார். இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் கோரிக்கைகளை பரிசீலிக்கப்படும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியளித்ததை தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர்.